கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்த வட மாநில இளைஞர் மடக்கி பிடித்த போலீசார். எங்கு நடந்தது இந்த சம்பவம் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழகம் மட்டுமின்றி வடநாட்டை சேர்ந்த ஏராளமானோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அருள்புரம் உப்பிளியபாளையம் பகுதியில் மர்ம நபர் ஒருவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக திருப்பூர் மாவட்ட மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பல்லடத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்ட நிலையில் மதுவிலக்கு ஆய்வாளர் அனுராதா, உதவி ஆய்வாளர் பரமேஸ்வரன், காவலர் மதிவாணன் மற்றும் போலீசார் அதிரடி ஆய்வு பணியை மேற்கொண்டனர். அப்போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் சிக்கினார். அவரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தப்பட்டது. இதில் கஞ்சா விற்பனை செய்த நபர் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த நோட்டன் மண்டல் என்பது தெரிய வந்தது. அவரிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் யார் யார் இங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபடுகிறார்கள் என்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் திருப்பூரில் கஞ்சா விற்பனை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.